அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீச்சர பெருமானுடைய திருவுருளை முன்னிட்டு கொண்டு சைவ சித்தாந்த பெருமன்றத்திற்கு வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய மார்கழி நாள் சிறப்பு சிந்தனையை ஒட்டி அமைகின்றேன். நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றம் மார்கழி விழாவினை சிறப்பாக தொடர்ந்து இன்றைக்கு மாணிக்க வாசகர் திருவாசகத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. மாணிக்க வாசகருடைய திருவாசகம் திருமுறைகளினுடைய வரலாற்றில் சமய சிந்தனைகளை பற்றி அவற்றின் போக்குகளை பற்றி சுட்டி செல்லுகிறது. சமயம் பற்றிய சுற்றுதலில் மற்றவர்கள் பின்பற்றிய பௌத்தம் சமணம் மட்டுமல்லாமல் நிறைய பட்டியல்களை மாணிக்க வாசகர் தருகிறார். இந்த பட்டியல்கள் சமயம் சமயங்களாக இருந்து தத்துவம் என்ற ஒரு மத சம்பந்தமாக மாறிய காலம் மாணிக்க வாசகருடைய காலம். அதிலேயே அவர் தத்துவ வளர்ச்சி எப்படி நிகழ்ந்த பிறகு ஒரு ஆளுமையாக திகழ்கிறார் என்பதை பற்றி தெரியும். புத்தன் புரந்தராதி ஆயன் மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேய பிரான் பிறப்பு அறுத்த அத்தன் அணி தில்லை அம்பலவன் அருள் கழல்கள் சித்தம் புகுந்தவா தொள்ளேனம் கொட்டாமோ உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கழல் இணைகள் தந்து அருளும் செயலை பரவி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்கிற திருத்தெள்ளேனத்தினுடைய பாடல்கள் நமக்கு ஒரு பட்டியலை தருகின்றன. அதோடு கூட எங்கெல்லாம் அவை சுட்டி காட்டப்படுகின்றன என்பதை பற்றியும் நம்முடைய ஐயா அவர்கள் அமைத்து காட்டினார்கள். இதிலேயே நான் இந்த பாடலை தொடக்கத்திலே படிக்கிறேன் என்றால், புத்தன் தொடங்கி ஒரு தத்துவ வரலாற்றை அவர் பெயர் அடையாளங்களோடு சுட்டி காட்டுகிறார். இதற்கு முன்னதாக போற்றி திருவகவலில் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அறற்றி மலைந்தனர் என்று குறிப்பிட்டு தத்துவ பெயரடையாளங்களை மாயாவாதத்தை முதலில் வைத்து பிறகு லோகாயதனை சுட்டிக்காட்டுகிறார். இப்படி சுட்டி இரண்டு பேரை அவர் தன்னுடைய அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கடக்க வேண்டிய இடத்தை பற்றி சுட்டி காட்டுகிறார். இவற்றையெல்லாம் இணைத்து இந்த தலைப்பை ஏன் அமைத்தேன் என்றால், மாணிக்க வாசகர் பொய்யை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். பொய் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள வைக்க பாடுபட்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் எப்படிப்பட்ட தத்துவங்களை எல்லாம் நம்மை கடக்க செய்கிறார் என்பதுதான் இன்றைய தலைப்பிற்குரிய அடிப்படை. உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஏனென்றால் மாணிக்க வாசகர் ஒரு தத்துவ உலகத்தினுடைய ஒரு வீச்சில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர்.
திருஞான சம்பந்தரும் திருஞான திருநாவுக்கரசரும் தங்களை இந்த மக்கள் இயக்கத்தில் இணைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பரவியிருந்த அந்த விதியை வெல்லுகிற முறையையும் உடம்பை எப்படி இவர்கள் மதிக்க வேண்டும் என்பதையும் பேசினார்கள். ஏதோ விதி மட்டும் பேசிக்கொண்டு கடவுளை மட்டும் அல்லாமல் உடம்பை எப்படி நீங்கள் கருதி பார்க்க வேண்டும் என்பதை திருநாவுக்கரசர் இணைந்து அதை வலியுறுத்தினார். பார்த்திபனும் வடிவேலுவும் ஒரு திரைப்படத்தில் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அப்போ மற்றவெல்லாம் கெட்ட மீன் விற்கிறானா அப்படின்னு முதல்ல நல்ல அப்படிங்கிறத அடிக்க வச்சுருவான். அதுக்கப்புறம் இங்கே விற்காத எங்கே விற்கிற அதை எடு, அப்புறம் இங்கு எடுத்துருவான். அப்புறம் இது என்ன மீன் தானே, அப்புறம் என்ன மீன்கள் விற்கப்படும் அதையும் எடுன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் எதை சொல்ல வருகிறேன் என்று அவன் ஒரு அடையாளம் செய்ய வேண்டும். மீனை வச்சுக்கிட்டு உட்காந்தா மீன் கடையில் மீன் தான் விற்க வரோம். நானும் மீன் விற்கிறேன், அடுத்தவனும் மீன் விற்கிறான். அவனிடமிருந்து நான் என்னை எப்படி வேறுபடுத்தி கொள்ளுகிறேன் என்பதை மீன் வாங்கி சாப்பிட்றவன் தான் தெரிஞ்சுக்கணும். எழுதி தெரிய வைக்க வேணாம் அப்படிங்கிறது அதில் இருக்குது. ஏன்னா எல்லாருமே போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல. இந்த உதாரணத்தை நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் மூளையில் போட்டுக்கலாம், இல்லை முடிஞ்சால் நாளைக்கு மீன் வாங்கி சாப்பிட்லாம். என்ன எதுக்காக இந்த உதாரணத்தை நான் தொடங்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மீன் கடைக்குள்ளே போகிறார் மாணிக்க வாசகர். என்ன ஒரு மீனவன், பாண்டியன் தானே. அது வந்து முதல்லே திருவண்ட பகுதியில் ஒரு விஷயம் சொல்கிறார், அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும். இந்த சங்கரர் சங்கரா போற்றி அப்படின்னு கடவுளை நினைக்கிறவர் அவர். அதனால் சங்கரர் விஷயமாக பேர் இதுக்குள்ளே சொல்ல விரும்பல அவர். யார் மாணிக்க வாசகர் மிண்டிய மாயாவாதம் சொல்லுவார். இன்னும் போக போக எல்லா இடங்களிலேயும் அவருக்கு தான் அவர் பதில் உரை கொடுக்கிறார். மாணிக்க வாசகர் சங்கரருக்கு தான் பதிலுரை கொடுக்கிறார். மற்றவங்கள்லாம் பதிவு பண்ணுறார். இப்போ இந்த தொடக்கத்தில் அவர் அறுவகை சமயத்தை ஒரு பட்டியல் கொடுத்துட்றார். அதில் உரையாசிரியர்கள் அதில் பார்க்க தவறியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறு சமயத்தையும் தானே பட்டியல் செய்து கொடுத்து விடுகிறார் மாணிக்க வாசகர். அதை படிக்கிறேன். கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடுபேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவோன் நாள்தோறும் அறுக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் திண்திரல் தீயின் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என பல கோடி என பல பிறவும். அதுக்குள்ள இந்த அறுக்கன் மதி இது இரண்டையும் இணைத்து ஒன்றா வச்சுட்டு மீதி ஐந்து பூதங்களையும் பார்த்தா உங்களுக்கு ஆறு வரும். ஏன் அந்த ஆறு பட்டியலையும் கொடுக்குறார் அப்படின்னா, மதி என்பது சூரியனோட சேர்ந்தது தான். முதல்ல உலகத்தில் இயற்கையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அறிவு தான் முதல்ல பெரிய அறிவு. ஏன்னா காற்றை ஏற்றுக்கொள்ளுவதும் வானத்தை ஏற்றுக்கொள்ளுவதும் பின்னாடி தான் நடந்தது. ஆகாயத்தை முதல்ல யாரும் ஒரு பூதமாக முதல்ல ஏற்றுக்கலை. அதுக்கு முன்னாடி காற்றை வந்து ஏற்றுக்காமல் அதுக்கப்புறம் தொடர்வதனால் ஏற்றுக்கொண்டார்கள். பார்க்குறதெல்லாம் தான் பொருள், மற்றதெல்லாம் பொருள் இல்லை அப்படின்னு தான் முதல்ல தத்துவம் வருது. சூரியனை பார்க்கிறார்கள், நிலத்தை பார்க்கிறார்கள், ஆனால் காற்றை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ஐம்புலன்களுக்கு அது அனுபவம் தொடுவதனால் வருவதனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ முதல்ல ஆறு சமயம் இயற்கையில் ஆறு பொருள்களை ஏற்றுக்கொள்வது, அதுதான் சூரியனும் நிலவும்.
மற்றவை ஐந்து பூதங்கள். இப்படி தான் தொடங்குது ஆறு சமயம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகரை வச்சு நமக்கு தெரியுது. இதுக்குள்ளே நீங்கள் எதை ஒன்றாலும் கொண்டாடலாம், எது அந்த ஆறுக்குள்ளே எப்படி வேணாலும் நீங்கள் அதுக்குள்ளே வடிவம் கொடுத்துக்கலாம். வீனஸ்ன்னு சொன்னாலும் சரி, அல்லது நவகிரகம்னு சொன்னாலும் சரி, நீங்கள் எதுக்குள்ளே வேணாலும் நீங்கள் போகலாம். ஆனால் இந்த ஆறு தான் அதுக்குள்ளே அடிப்படை. பின்னாடி வந்த சங்கரர் அவர் செய்கிற ஆறு சமய கட்டமைப்புங்கிறது வேற, ஆறு சமய கட்டமைப்பு அவர். அவர் காலம் கிபி 9-8 இறுதி. யார்? சங்கரர். என்ன ஒரு செய்தி அப்படின்னா, அதை பற்றி நான் பின்னாடி சொல்லுவேன். முதல்ல மாணிக்க வாசகர் சொல்கிற இந்த விஷயத்துக்குள்ள அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க. முதல்ல அது என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு இடத்துல அந்த திருத்தகம் போடுவார் பாருங்க. கருத்துடை கடவுள் திருத்தகம் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் அப்படின்னா, அததுக்குள்ளே இருந்து தகுதிபடச் செய்யும். எது அதுக்குள்ள திருத்தகம் அப்படின்னா, அதுக்கான தத்துவத்தை வழங்குகிற ஒன்று, அல்லது இருத்தகம் இருந்து வேலை செய்கிற, அல்லது திருத்தி வேலை செய்கிற அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே சொல்லாடல் சூரியனை வச்சு வரும் பாருங்க. அருக்கணில் சோதி அமைத்தோம் திருத்தகு மதியில். அங்கே அவருக்கு சயின்டிஃபிக்காகவே புரிஞ்சு போச்சு என்னென்ன சூரிய ஒளியினுடைய பிரதிபலிப்பு நிலவு அப்படிங்கிறது. அதை வச்சு தான் மற்ற தத்துவங்களை சொல்கிறார். அருக்கணில் சோதி அமைத்தோம் திருத்தகு தீயின் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோம். சூரியன் தன்னை வெம்மையாக காட்டிக்கொண்டு மதியில் தன்மையாக காட்டிக்கொள்ளுகிறது. அதுதான் சூரியனை வச்சே சொல்கிறது. அது இந்த இடத்துல அது இன்னொரு பட்டியலாக வைக்கக்கூடாது. அருக்கணில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன். அந்த சோதி இங்கே குளிர்ச்சியாக தெரியுது. இது இல்லைன்னா கடவுளோட அருள் என்பது குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜோதி என்ற கடவுள் அது குளிர்ச்சியானதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. எது இல்லைன்னா சூரியனும் நிலவும் இல்லை அப்படின்னா, பரஞ்சோதி என்பது கருணை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. அப்போ தொடக்கம் அதுதான் திருத்தகு, அதாவது அருக்கணில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோம். இது ரெண்டும் ஒரே செய்தி தான். அதுக்கு பிறகு தான் இந்த பூதங்கள் தீ, அதுக்கப்புறம் ஆகாயம், அப்புறம் நேர், அப்புறம் நிலம், அதான் கால் காற்று. அப்போ இந்த ஆறையும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் உங்கள் அறிவு ரீதியாக பேசுகிறீங்களோ இதெல்லாம் மறுவகை சமயம். இதுதான் மாணிக்க வாசகரால் நீங்கள் இந்த தத்துவ உலகத்துக்கு பட்டியலிட வேண்டிய ஒரு அடிப்படை. ஏன் இது எல்லாருக்கும் தோணலை அப்படின்னா, சங்கரர் ஞாபகம் வந்துடும். வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஆறு வகை சமயம் வந்துடும். அதுக்கப்புறம் 6 Systems of Indian Philosophy ஒன்று போடுவாங்க. அதாவது 8, அதாவது தர்சனம், இந்திய தத்துவங்களை ஆறு வகை தரிசனம் அப்படிம்பாங்க. அப்போ அது எல்லோரும் அந்த ஆறுங்கிற பேரை வந்து இவங்களுக்கு தெரியுது. உலகத்தில் எந்த ஆறை சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பட்டியலை கொடுத்துருவாங்க. அப்படி தான் ஹேட்ரடாக்ஸ், ஆர்த்தடாக்ஸ், அல்லது வந்து ஆத்திகம், நாத்திகம் இந்த பட்டியலெலாம் இணைக்கிறாங்க. அதில் இப்போ சமணம் நான் வந்து அப்படி போட்டேன். இந்த சப்ஜெக்ட் சிலபஸ் போடும்போது ஹேட்ரடாக்ஸ் அப்படின்னு போடுறோம், நாத்திகம் அப்படின்னு, அல்லது எத்தீசம். உடனே சமணத்தில் இருக்கிற அந்த ப்ரொஃபஸருக்கு கோபம் வந்துருச்சு. இது எதுக்கு நீங்களும் போடுறீங்க, சமணம் பௌத்தம் சார்பாகன்னு போடுங்க, இந்திய தத்துவத்தில் எழுதுகிற மாதிரி நீங்கள் ஏன் போடுறீங்க, நாங்கள் என்ன எத்தீசமா, நாங்கள் தீயசந்தான் அப்படிம்பாங்க. அப்போ அவங்கவுங்களுக்கு கோபம் வரும். எதில் அந்த தத்துவம் அவங்களுக்கு உண்மையானது, நாம் அதை உண்மை இல்லைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கோல்மால் வேலை எப்போ தொடங்குச்சு அப்படிங்கிறது தான் இந்திய அதுக்கு தான் பெரிய தத்துவ அறிஞர்கள்லாம் துணை போயிருக்கிறாங்க. சர்வ தர்சன சங்கரகம் அப்படிங்கிற நூல்லாம் அப்படி சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம பரபக்கம் சுபக்கம் அப்படி தான் பேசுவோம். அது ஏத்தீசம் அப்படின்னு போடுற அந்த மனநிலையை பார்த்தீங்கன்னா தத்துவம் வகைப்படுத்தியவருடைய மனநிலை தெரியும். அதே நாம் என்ன பண்ணுவோம், பரபக்கம் சுபக்கம் போடும்போது என்ன சொல்லுவோம், அது புறம் இது அகம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ இந்த மனநிலையே தத்துவத்தை பார்க்குற ஒரு மனநிலை. இந்த மனநிலை எலாஸ்டிக் மனநிலை கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோன்னா சைவம் வந்து விரிந்து கொடுக்க, அப்படி இல்லை. அது
சைவம் பரந்த மனப்பான்மையில் இருக்கிறது, ஆனால் சைவம் தளர்ச்சி இல்லாதது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொள்கையில் இல்லாதவனை பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறீங்க, அப்போ கொள்கை வீக்கு கிடையாது, கொள்கையில் நெகிழ்ச்சி கிடையாது, கொள்கை கட்டன் ரேட்டாக தான் இருக்குது, அதுக்கு தான் இவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதில் பரந்த மனப்ப அதை தான் வேறுபடுத்துகிற முறை. வேறுபடுத்தும் போதே நான் கட்டன் ரேட்டாக இருக்கணும். சைவ சித்தாந்த பெருமன்ற தலைவராக இருக்கும்போது கேவலமாக இருக்கலாம், ஏன்னா எல்லாரையும் அரவணைக்கணும், ஆனால் சைவ சித்தாந்தம் பேசும்போது கட்டன் ரேட்டாக பேசணும். அப்போ செயல்பாட்டிற்கும் கொள்கைக்குமான வேறுபாடு. அப்போ கொள்கையை நான் எப்படி திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறதுல மாணிக்க வாசகர் எப்படி தன்னுடைய ஆளுமையை அமைக்கிறார் அப்படிங்கிறது தான் உங்களோட நம்ம பகிர்ந்துக்கிற விஷயம். ஏன்னா மாணிக்க வாசகர் இன்றைக்கி நான் அதை தேவையில்லாமல் பேசலாம் பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனால் மாணிக்க வாசகர் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்கிறார், எப்பா இப்போ, அதனால் அவரை வச்சு நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, மாணிக்க வாசகருடைய திருவாசகம் பாடப்படும்போது நமக்கு அது எளிமையாக கை வருகிறது. ரெண்டாவது, நம்மளை கூட நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால் எல்லோரும் கையில் எடுக்கிறாங்க. அதுவே திருஞான சம்பந்தர் விஷயம் வரும்போது கோயிலை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது, என்னை பற்றி கொஞ்சம் தான் பேசுது. அதிலிருந்து கொஞ்சம் என் உடம்பை பற்றி பேசுகிறாரு திருநாவுக்கரசர். உடம்பையும் கோயிலையும் பேசின பிறகு நான் பேசுகிற மாதிரியே பேசுகிறார். நான் பேசுகிறேன்னா சரவணன் இல்லை, ஒவ்வொரு ஆளும் திருவாசகத்தை கையில் எடுக்கிறவன் அவன் தான் பேசுகிற மாதிரி திருவாசகத்தை பார்க்குறான். அப்போது திருவாசகம் வந்து எடுபடுது. இது ஏதோ இவங்க பரப்பலை, அதை இவன் யார் பரப்புறதுக்கு, பொழப்பு நடத்துகிறது தான் இவங்களோட வேலை, பரப்புறது இவங்களோட வேலை இல்லை. அது பரவி இருக்கிறது, ஏனென்றால் அதனுடைய தன்மை, அதை கையாளுகிற முறையில் அந்த படைப்பை தந்த மாணிக்க வாசகனுடைய தன்மை. அப்போ அது உங்களுக்கு பயன்படுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு எளிமையாக இருக்கிற ஒன்றில் உறவு கொள்ளுங்க. இப்போ வந்து உட்கார வச்சு ஞானம் சொல்கிற இடத்துல சாப்பாட்டை பற்றி பேசினா திட்டினா சில பேருக்கு கோபம் வருது, அது நம்மளை பேசலைங்கிற அளவுக்கு அவங்க அதுக்குள்ளே வரலை, அப்புறம் சாப்பாட்டிலே நின்று போயிடுறாங்க. சாப்பாடு பேசுனது சாப்பாட்டை பற்றி பேசலை, இதில் நாம் சாப்பாட்டு விஷயத்தில் இல்லைன்ற அளவுக்கு அதை ஊடுருவுறதுக்கு கொஞ்சம் மனம் அனுமதிக்கலை. அனுமதித்தாதான் அவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு அப்படிங்கிறது ஏறும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குமான கையாடலில் கொஞ்சம் இலகுவான தன்மையையும் மாணிக்க வாசகர் வச்சிருக்கிறதுனால தான் ஊரில் இருக்கிற எல்லாருமே அதுக்கு மேலே கொட்டா போட ஆரம்பித்தான். எது மேலே? மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தின் மேலே. அப்படி இல்லைன்னாக்கா திருவாசகம் வந்து இப்போ ஏன் வந்து வள்ளல் பெருமானுடைய பாட்டை பாடாதவங்க கிடையாது, யாராக்குறை எல்லாரும் பாடுறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானுடைய பாட்டில் ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு, இப்போ ஐயாவோட நீ பாடான்னு நினைக்கிறேன், என்ன அது கடவுள் வாழ்த்து மாதிரி ஒன்று பாடுறாங்களே எல்லாரும், எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு வரி வரும். அது இல்லை, ஒரு ரெண்டு வரி தான் பாடுவாங்க முதல்லையே, நீங்கள் முதல்ல எல்லாம். அப்போ அது இனிமையாக இருக்குது, வள்ளலார் பிரச்சனை இல்லை, இங்கே எனக்கு என்ன வேணுங்கிறது அதில் இருக்குது. இவரே சொல்லலை நான் அதில், எல்லாருக்கும் அது ஏன் பிடிக்கணும், எல்லாம் செயல்கூடும், வேலை முடிஞ்சுதியா பக்திக்கு வா, எல்லாம் செயல்கூடும் என்னான் என்னம்பலத்து. அங்கே என்னன்னா நான் இல்லை அதில், ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்க வேண்டும் இல்லை நான் இருக்கிறேன், அதை விட எல்லாம் செயல்கூடுங்கிறதுல நான் இல்லை எனக்கு வேணுன்றது இருக்குது, எல்லாம் செயல்கூடுங்கிறதுல எனக்கு வேணுன்றது இருக்குது, ஆனால் ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்க வேண்டுங்கிறதுல நான் இருக்கிறேன், அப்போ எனக்கு எது பிடிக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அதான் பிடிக்கும். அப்படித்தான் இந்த பக்தி உலகம் மாணிக்க வாசகரை கையில் எடுக்குது. அவர் எல்லாத்துக்கும் சமரசம் பேசுறதுக்கு இல்லை, சங்கராச்சாரியார் மாணிக்க வாசகர் பக்கத்தில் வரக்கூடாது, அதான் மாணிக்க வாசகர். பௌத்தன் அவனுக்கும் அதில் இடம் இல்லை, மற்ற எந்த சமயவாதிகளுக்கும் அதில் இடம் இல்லை, அப்படி என்ன தான் மாணிக்க வாசகர் அதுக்குள்ளே வர்றார் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற அவருடைய பற்றிய தத்துவ ஆளுமை. அந்த தத்துவ ஆளுமையில் தான் அவர் ரொம்ப, அதில் வந்து இன்னொரு ரகசியம் இருக்குது, அதில்
அவர் சைவ சித்தாந்தி என்று சொல்லப்படுவதற்கு காரணம் சிவன் என யானும் தேரினன் காண்க. அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம். நான் வந்து என்ன பண்ணுறேன், சிவன் என யானும் தேரினன் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் சைவ சித்தாந்தத்தை கடக்கிறார். அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, அப்புறம் குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, இதெல்லாம் அதுக்கப்புறம் போய் கடைசியாக இரு முச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர் நசை தர வரு நெடுங்கன்மான் கணம் தவ பெருவாயுடை பகுதி தளர்வோடும் அவப்பெருந்தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடைவான பேரியாற்று அகவையில் பாய்ந்தெழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழுத்து சுழித்தியம் பந்தமா கரை பொருது அலைத்திடித்து ஊழூர் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பழித்து எழுந்து உருவ அருள் நீர் ஒட்டா அறுவரை சந்தின் வான்சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோழி நிறை அகில் மாப்புகை கரசேர் வண்டுடை குளத்தின் மீக்குள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவரார தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. என்ன வருது, இவ்வளவும் இந்த உலகம் இயற்கையோடு வாழ்கிற விஷயத்துல அரும்பெறல் மேகன் வாழ்க. இதுல என்ன நினைக்கிறீங்க, மழைதான் முதல் விஷயம், உழவர் ஆற தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. இந்த உலகத்தில் மான் சிறப்புன்னு திருவள்ளுவர் எழுதுறாருல, இவ்வளோ இவ்வளோ இத்தனை வரி அதுக்கு தான், நீங்கள் இவ்வளவு வரியையும் அதுக்கு கொடுக்குறார். அப்படின்னா முதல்ல வணக்கம் யாருக்கு செலுத்துகிறார்னா, இந்திரன் என்று பின்னாடி பேசப்பட்ட அல்லது மேகத்தின் தலைவனாக பேசப்பட்ட அந்த விஷயத்துக்கு மூலமாக உழவர் ஆரத்தந்த. இப்போ நீங்கள் முதல்ல மாணிக்க வாசகரை படிக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல உழவுக்கும் உழவு தொழில் என்ற ஒரு விஷயமாக மேகத்தை வணங்குகிற ஒரு அடிப்படை இதில் இருக்குது. அதுக்கப்புறம்தான் அவர் படைக்கு போகிறது, அதுக்கப்புறம்தான் மற்ற வரலாறு அரசாங்கம் இதெல்லாம் அதுக்குள்ளே வருது. யாருக்குள்ளே, மாணிக்க வாசகருக்குள்ள. முதல்ல எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இரு முச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர் நசை தர வரு நெடுங்கன்மால். ஏன் இதில் ஒரு இயற்கையில் மழையை வாழ்த்த வரும்போது யாரை நினைக்கிறாருன்னா, காணல் நீர் ஒழியணுங்கிறார், நல்ல தண்ணி வரணுங்கிறார். முடிஞ்சு போச்சு விஷயம். சங்கரர் என்பவர் அழிந்து இந்த உலகத்தில் அன்பு அன்பு பயிர் வளரணும், அவ்வளோதான் விஷயம், தொடக்கம் தான். அதுதான் திருவண்ட பகுதியினுடைய நோக்கம். இதுக்கப்புறமும் நிறைய வருது. அது திரு அண்டம் என்கிற இந்த உலகம் எனக்கு அனுபவப்பட வேண்டும், அது அன்பு பயிர் வரணும். அதுக்கு உதாரணத்து உலகத்தில் இருக்கிற ஒரு பயிர் தான் மழை பெஞ்சி பூமி வளரும். அப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை என்கிற தன்மைக்குள் இயங்கணும். அதனால தான் அவர் பொய்யை பற்றி அதிகமாக பேசுகிறார். உண்மைத்தன்மைக்குள்ளே வர்றதுக்கு நான் வந்து பொய்யை என்ன பண்ணணும், நீக்கணும், அதுலேருந்து நான் வெளியே வரணும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக அவர் பேசுகிற முறையில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தலைப்பெலாம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஒரு மாணிக்க வாசகர் சிறப்பாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவி ஆண் எனத் தோன்றி அலி எனப் பெயர்ந்து வானுதல் பெண் என ஒழித்தும் சேன்மையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தூரம் போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒழித்தும் பண்டே பயில்தோறும் இன்றே பயில்தோறும் ஒழிக்கும் சோரணை. கடவுளுக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு, வாக்கு மனாதீதன், அகோச்சர கோச்சரன் இப்படிலாம் சொல்லுவாங்க. அவனை பற்றி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒழிக்கும் சோரன். அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பான், ஆனால் அதில் இருக்க மாட்டான். இது தான் நாம் உண்டு இல்லைன்னு சொல்கிறோம். கடவுள் எல்லாவற்றிற்குள்ளும் உண்டு,
அவன் இல்லை என்பது எப்படி? இதுதான் முக்கியம். என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, உண்டு என்பது கடவுள் பொருள்களில் இருக்கிறார், ஆனால் பொருள் இருப்பதனால் அவர் தன்னை இல்லாமல் இருக்க வைக்கிறார். என்னது? இதுதான் சங்கரருக்கு கொடுக்குற அடி. அதாவது இந்த உலகத்தை வந்து எப்படி அவன் விரும்புகிறானோ அதுக்கேற்ற மாதிரி இரு, ஆனால் ஒழுக்கமாக இருன்னு உலகாயுதவாதி சொன்னான். அப்படி இல்லைன்னா நீ அனுபவிக்க முடியாது. ஆனால் நீ போகிற வழியெல்லாம் போய் உன்னை கெடுக்கிறதுக்கு சொன்ன ஒரே ஆள் சங்கரர் தான். ஏன் அப்படின்னா, எல்லாம் மாயை, எதுவும் உண்மை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறான்னு அர்த்தம். இருக்கிற தத்துவவாதிகள்லேயே மிக மோசமான தத்துவவாதியாக அவர் இருக்கிறார். ஏன்னா உங்கள் வழியில் உங்களை கெடுக்கிறது. அப்புறம் எழுதி சேர்ப்பாங்க, இதுக்கு அது அதுக்கு அது உலக வேவகாரிகம் பாரமார்த்தியம் பிராதிபாசிகம் மாற்றி எழுதுவாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதே வழியில் கொண்டு உங்களை தள்ளிட்டு வந்துடுறது. அதுக்கு பேர் தான் மாயை. எல்லாம் மாயை, எல்லாம் அதுதான் சொல்கிறான். எவனை கேட்டாலும் எல்லாம் மாயை. அவன் ரஜினியை கேட்டாலும் அதான் சொல்கிறாரு, கிஜினியை கேட்டாலும் அதான் சொல்கிறாரு. அவங்களுக்கு அது மாயை தான். என்ன வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு நடுவில் அந்த அந்த இது ரெண்டுத்திலையும் தெளிவாக இணையுது பாருங்கள். நீ என்ன ஒன்றாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்டமைப்புக்கு, அதாவது வந்து இப்போ இந்த ஐயா சொன்னார்ல ரொம்ப அழகாக, அதில் என்னன்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சைவத்தோடது கிடையாது. சைவம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அவன் நாளைக்கு இதில் வருவான் அப்படி நீங்கள் மன உணர்வில் அவனை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறது வேற. நீ எவ்வளோ கர்மம் பண்ணாலும் எதிர்த்து கேட்காத அப்படின்னு சொல்கிற அந்த அரசியல் இந்த சங்கரரோட சேருது. அதை தான் நம்ம பிராமணியம்னு சொல்கிறோம். அந்த அரசியல் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் பேசுகிறோம். சகிப்புத்தன்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன கிடையாது, கோயில் கடைசி வரைக்கும் சாமி கும்பிட முடியாது. அது நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக இவங்க பாடலை. உன்னுடைய கொள்கையை தெரிந்து கொள் அப்படிங்கிறதுக்காக தான் பாடுறாங்க. நீ சகிப்புத்தன்மையோடு இருக்கணும்னா அவங்க பாட தேவையில்ல. ஏன் அப்படி பாட தேவையில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அப்போ சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதுக்கு எது தெரியணுமாண்ணா? அதனால் ஒன்றும் கவலையே இல்லை. அதனால தான் ரொம்ப தெளிவாக இந்த இவங்கெல்லாம் பாடுபட்ட விஷயத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேரால் ஊற்றி கவுக்கக்கூடாது. இவங்கெல்லாம் எதுக்கு பாடுபட்டாங்களோ அதை பாதுகாக்க நம்ம பாடுபடணும். அவ்வளோதான் நம்மோட வேலை. நம்ம வேலையும் அதுதான். இதில் தான் இந்த சங்கரர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அந்த நீரை காட்டுறாரு பாருங்க. அந்த நீர் சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது காணல் நீரை பேய்த்தேற சொல்லி, ஆனால் அது உலகத்தை வாழ வைக்காதுப்பா. தண்ணி தான் வாழ வைக்கும். அப்போ தண்ணி வாழ வைக்குது அப்படிங்கிறது பேசுகிறார். அப்போ தத்துவத்திலேயே நாம் எதுக்குள்ளே போகலை, பேய்த்தேருக்குள்ளே போகலை. அதுதான் முதல் விஷயம். அப்போ இந்த அடையாளம், ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒளித்தும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே கண்ணுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? கண்ணுக்கு அறிவு இல்லை. ஆனால் கண் இல்லாமல் உங்களுக்கு அறிவு இல்லை, அதானே? அப்போ கண்ணுக்கு அறிவுதா இல்லையா? கண்ணுக்கு, இந்த கண்ணாடிக்கு இல்லாத அறிவு கண்ணுக்கு இருக்குது. அப்படிலாம் உளரக்கூடாது. என்ன கண்ணாடிக்கு இல்லாத அறிவு உங்கள் கண்ணுக்கு இருக்குது, கண்ணுக்கு இல்லாத அறிவு உங்களுக்கு இருக்குது. கண்ணாடியில் வந்து இயற்கை ஒளி இல்லை, கண்ணுக்கு இயற்கை ஒளி. அதைத்தான் அறிவுங்கிறோம். கண்ணுக்கு இயற்கை ஒளினா என்ன இருக்குது? கண்ணுக்கு சூரிய ஒளி இல்லைன்னா கண்ணு ஒளி வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்குள்ளே இன்னொன்று இருந்தால் தான் இன்னொன்று இருக்குது. இதுதான் அறிவு ஒளித்தும். அதுக்கு தான் அகரத்துக்குள்ளே இன்னொரு அகரம் இருக்கும். வெறும் அகரம் அகரம் கிடையாது. ககரத்துக்குள்ளே அகரம் அகரம் ககரம் மூணு இருக்கும். அகரத்துக்குள்ளே ஒரு அகரம் இருக்கும், ககரத்துக்குள்ளே ரெண்டு ஆவும் ஒரு இக்கும் இருக்கும். அப்படி சேர்ந்தால் தான் கா. கடவுளோடு உயிர், உயிர் உடலோடு, இப்படி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தான் ககரம். இதுதான் அறிவு ஒளித்தும். இப்போ உண்டா
கடவுள் இருக்கிறார், ஆனால் அவர் இல்லை. ஏனென்றால் அந்த பொருளுக்கு உரிமை கொடுத்து அதில் இருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். உண்டு இல்லைங்கிறது நீங்க எப்படி சொல்லணும்? யாரு? சித்தாந்தி. கடவுள் இந்த மைக்கில் இருக்கிறாரான்னு கேட்டா மைக் இருக்குது, கடவுள் இருக்கிறார். கடவுள் தானாக இல்லை, மைக்கா இருக்கிறார். மைக்குன்னு ஒரு பொருள் இருக்குது, கடவுளே மைக் இல்லை. இதுலயும் ஞாபகமா இருக்கணும், இல்லைன்னா சங்கரர்கிட்ட போய் மாட்டிப்பீங்க. அப்புறம் மைக் அல்லது இந்த ஒலிபெருக்கி உண்டு, ஒலிபெருக்கியாக கடவுள் இருக்கிறார், ஆனால் ஒலிபெருக்கியே கடவுள் இல்லை. அதுக்குள்ள ஞாபகம் இருக்கணும். இது குழப்பமா இருந்தால் மறுபடியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப சாப்பாடு இருக்குது, சாப்பாடு தான் நீங்க. நீங்க இல்லைன்னா சாப்பாடு இல்லை, சாப்பாடு தானே நீங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளையும் புரிஞ்சுக்கணும். அந்த உறவு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்றாக கடவுள், அந்த ஒன்றும் உண்மை, அந்த ஒன்றே நான் இல்லை, ஆனால் அந்த ஒன்றில் நான் இருக்கிறேன். அப்படி பேசுனீங்கன்னா தான் சங்கரர் எங்க வந்து உங்களை சிக்க வைக்கிறார், கவர்ச்சியான வார்த்தைகளை சிக்க வைக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கரர் தான் அன்றைக்கு அவருடைய காலத்தினுடைய தத்துவ பிரச்சனை. அதனால தான் அனுபவத்திலையும் அதாவது ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் அப்படின்னா இல்லாமல் போகிறதில்ல. அது எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வது, அதுதான் அடியோம் அடிக்குடில் தோறும் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் அப்படிங்கிறது. இப்போ இந்த உங்களுக்கு ஒரு பட்டியல் ஒன்று இவரம் காமிச்சார், அது மாணிக்க வாசகரில் எல்லாரும் பார்க்கறது தான். 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின, ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேறினர். இந்த நாத்திகத்தை ஒரு முக்கிய, அதாவது நிறைய இருந்தாலும் எதை குறிப்பிடுறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். நாத்திகத்தை குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேதியர் விரத சரதமாகவே சாத்திரம் காட்டினர். என்ன அதுக்கு வைக்கிறாங்க அவங்க? இப்போ இன்னைக்கு என்ன கேமை? சனிக்கிழமை. இன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கிறீங்க? யாரும் விரதம் இல்லையா? வெள்ளிக்கிழமை விரதம் மட்டும்தானா? சனிக்கிழமை விரதம் இருக்கு. அப்படியா? விரோதம் தானா எல்லாத்துக்கும்? அதாவது விரதம் இருக்கிறதுக்கு நிறைய பட்டியல் போடுறாங்கல்ல. விரதம்னா இதை வாங்கிறதுக்கு இது பண்ணலாம் அப்படின்றது. அது சாப்பிட விடுற சாப்பாடு விடுறது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறீங்களோ எல்லாமே அந்த எல்லா கூத்தும் அதில் அடங்கும். ஒன்றை அடைவதற்கு உயிரில்லாத வேலைகளை செய்வது, உயிரில்லாத வேலை. அதெல்லாம் உயிர் கிடையாது. ஏன் உயிர் கிடையாதுன்னா அடுத்த உயிர் அதில் இருக்காது, உங்கள் உயிர் மட்டும்தான் அதில் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் அதில் இருக்கும், அதுதான் அதுக்கான வேலை. இப்போ இவ்வளோ பேர் பாடம் கேட்டுக்கிறீங்களே, ஏன் ஒருத்தங்க பூ கட்டின்னு வாங்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதான் விரதம். அட்லீஸ்ட் கட்டாதவாவது உட்காந்துருப்போமே, ஏதாவது காதில் ஊதான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இது பஸ்ஸில் பண்ணலாம், ஆனால் சொற்பூமி இடத்துல பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் படிக்கலாம் அவர் பேசுறத கேட்டுக்கிட்டே, நீங்கள் அந்த அளவுக்கு கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சா ஏன் எதிர வந்து உட்காருங்க? வேறு சொற்பொழி பண்ண மார்கழி மாதம் இடமா கிடைக்காது, எங்கேயாவது போய் சொற்பொழி பண்ணும். அதுவும் லேடிஸ் கூப்பிட்டா கண்டிப்பாக நிறைய இடம் கிடைக்கும். நான் ஷாவை கொஞ்சம் மாற்றிக்கணும், அவ்வளோதான். நேஷம் சிவ அப்படின்னு சொல்லணும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. குவாலிஃபிகேஷனாக தான் சொற்பொழிவுக்கு. என்ன கொஞ்சம் வடமொழியை நடுவுனோட பிசு 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 நீங்கன்னா சொற்பொழி உடனே உங்களுக்கு கிடைக்கும். என்ன அது அந்த வேலையை நீங்கள் பண்ணலாம். இந்த நாத்திகம் இதெல்லாம் சொல்லிவிட்டு, சமயவாதிகள் தத்தம் அதெல்லாம் சொல்லிவிட்டு, மிண்டிய மாயாவாதம் உலோகாயதன், இவங்களை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறாரு? உலோகாயதனை வந்து ஒரு விஷம் உள்ள பாம்பாக சொல்கிறார். ஒந்திரல் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் அது. மாயையை பொறுத்த, அது சங்கரரை பொறுத்த வரைக்கும் மிண்டிய மாயாவாதம். இதில் யாவது ஒரு பாம்பு இருக்குது, விஷம் இருக்குது. பாம்பை வச்சு உலகத்தில் உதாரணம் சொல்லி சங்கரர் ஏமாத்தினார். ஏன் அவருக்கு அந்த உதாரணத்தை சொல்லலை? அவனுக்கு விஷம் கூட ஏறாது, புயல் காற்று வந்து அலேசாக தூக்கினாதான் உண்டு. அதாவது இப்போ நீங்கள் புயல் காற்று இருக்குதுல்ல, அவருக்கு சோமசுந்தர நாயருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவ சித்தாந்த சண்டை மாருதம். அந்த புயல் காற்று அவர், ஏன்னா அப்போ தான் வந்து சங்கரரை தூக்க முடிஞ்சுது. அவர் தான் அதை பண்ணார். மாணிக்க வாசகருக்கு பிறகு சங்கரரை தூக்கினது சோமசுந்தர நாயகர். இந்த அதனால தான் அவருக்கு சித்தாந்த சண்டை மாறுதம். சும்மா இருந்தால் தூக்கியிருக்க முடியாது, அது தென்றல் மாதிரி அவன் தாலியாக முத்து குளிச்சுட்டு போயிடுவான்.
அவர் தான் புயல் காத்து மாதிரி அதை தூக்கணும், அதை சுற்றி அடித்து ஒரே தூக்கு. நீங்கள் கஜா புயலில் வந்து தூக்கி மாரி சில பேரை போட்டிருக்குது, தென்னை மரத்தை வந்து தூக்கிட்டு போய் அப்படியே வேரோட தூக்கி மாரிலாம் போட்டிருக்குது. அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து மிண்டிய மாயாவாதம். இந்த மிண்டிய மாயாவாதம் அப்படின்னு ஏன் இதை சொன்னா, இழுத்து பிடிச்சி வச்சுக்குது, ஆனால் அதுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து. இப்போ சண்டை மாறுதம் யாருக்கு கொடுத்துருக்காரு? நம்ம மாயாவாதி கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணுறான்னா, எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியல, ஆனால் உங்களை சுற்றி அடிக்குது. இந்த சுற்றி அடிக்கிற விஷயத்தில் என்னன்னா, ரொம்ப கவனமாக இதுக்குள்ளே சொல்கிறார். கண்ணுக்கு தெரியாமல் இப்போ வந்து சங்கரர் சொல்கிற தத்துவத்துக்குள்ளே ஆதாரம் கிடையாது, ஆனால் அது என்ன பண்ணுது உங்களைன்னு கேட்டிங்கன்னா, உங்களை அதுக்குள்ளே சும்மா கிரு கிரு கிருன்னு சுற்றி உங்களை அது ஆட்டி படைக்குது. அவ்வளோதான் அதுக்கான விஷயம். இன்னைக்கு இந்தியாவை ஆட்டி படைக்கிறது அதுதானே. இந்தியாவை ஆட்டி படைக்கிறதுக்கு புத்தரரை ஒழிச்சிட்டா ஒரு ஆதாரம் இல்லாமல் ஆட்டி படைக்கலான்னு அவரையும் ஒழிச்சாங்க. புத்தரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை மேலே ஆதாரம் உண்டு, அவருக்கு வாழ்க்கை மேலே அவருக்கு பிடிப்பு உண்டு, ஆனால் இவங்களுக்கு எந்த பிடிப்பும் கிடையாது. அதனால தான் ரெண்டு வேலையை ஒன்றா செஞ்சாங்க. அரசியல் சூழ்ச்சிக்கு தனியாக நூல், அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து தெளிவாக அவங்க எதில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தத்துவம். நீங்கள் ஏதாவது உண்மைன்னு சொல்லிட்டா அதுக்கு வாழ்ந்தாகணும்ல, உண்மைன்னு சொல்லலைன்னா ஏ வாணும், எப்படி வேணாலும் வாழலாம். இல்லை அடிமையாகவும் வாழலாம், ஆண்டானாகவும் வாழலாம், உங்களால் எது முடியுதோ அது முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துக்கலாம். அப்படி தான் சங்கரருடைய தத்துவத்தை ஒரு, அதாவது மாணிக்க வாசகர் சங்கரரால் தான் வந்து சைவத்தை உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத காட்டுறார். அதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அதை முடிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக ஒரு சில விஷயம் சங்கரர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை பற்றி பேசுகிறதுல சமயம் அப்படிங்கிற ஒரு அந்த பதிவு தான் திருவார்த்தை அப்படின்னு ஒரு தலைப்பில் அவர் பாடினதில், அணி முடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அரு சமயம் பணிவகை செய்து படவது ஏறி பாரொடும் விண்ணும் பரவியேத்த பிணியிட நல்கும் பெருந்துரையும் பேரருளாளன். அதுக்கு அடுத்த பாட்டில், வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறை வானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய ஆடல் அமர்ந்த பரிமாவேரி ஐயன் பெருந்துரை ஆதி அன்னால். இதோட அந்த பரிநரி இது எல்லாத்தையும் இந்த சமயம் சார்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரி பரி அந்த வரலாற்றையும் இணைச்சிக்கணும். ஏன் அந்த வரலாற்றை இணைக்கணும் நரிப்பரியோடு சேர்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பாடலில் ரொம்ப தெளிவாக அதை இந்த நரிப்பரியை சொல்லியிருப்பார். நரிப்பரி நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்தும் பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையான். ஆனந்த மாலையில் ஏழாவது பாட்டு. ஏ இந்த பாட்டு நிறைய பாட்டில் சொல்லியிருப்பார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சமயம் போகிற வழியில் தான் இந்த யோக மார்க்கம்லாம் வருது. இந்த யோக மார்க்கத்தில் தான் நரியை குதிரை பரியாக்கிற விஷயம்லாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த உலோகாயுதன் மாயாவாதி அப்புறம் நாத்தியம் இதெல்லாம் பட்டியல் செய்தவர், சமய உலகத்துக்குள்ளே தான் உங்களுக்கு அனுபவத்தை தருகிறேன், அனுபவத்தை நீங்கள் பெறுகிற வழி அப்படிங்கிற முறையில் இதெல்லாம் குறிப்பிட்றார். இன்னும் நீங்கள் அச்சோபதிகத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா, முத்தி நெறி அறியாதவர்கள் அப்புறம் சமயத்துக்குள்ளே எல்லா சமயத்துக்குள்ளேயும் அந்தந்த வழியில் முத்தி நெறி தருபவன் இப்படிலாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த பூதங்களையோ அல்லது ஏதாவது பொருள்களை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் போகிறவங்க இவங்களாம். முதல்ல ஏதாவது ஒரு பொருளை ஏற்றுக்கணும், அந்த பொருளில் போனீங்கன்னா உங்களுக்கு முத்தி நெறிக்கான வழியை மடை மாற்றியோ அல்லது அதுக்குள்ளேயோ எப்படியாவது கடவுள் கொடுத்துருவார். அதில் தான் வந்து அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. இதில் என்ன குறிப்புன்னு கேட்டிங்கன்னா, தேவராக போகிறவங்களே யாருன்னா அவமாய தேவர், தவம் வழியில் போகாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
இதுக்குள்ளே வந்து தவம் செஞ்சு தேவர் ஆகலான்னு பார்க்குறீங்க. அதுக்கு தான் அந்த கான்ட்ரடிக்ஷன் அங்கே கொடுக்குறாரு. தேவர்கள் தவ வழியில் போல அவமாய தேவர். அதுக்கப்புறம் அவகதியில் தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை. அப்போ இதுக்குள்ளே நரி பரி இந்த மாதிரி கடவுள் வந்து பரியாக்கி பரியை குதிரையாக்கினதுனால பெருமைன்னெலாம் நீங்கள் அந்த வரலாறு நினைக்காதீங்க. இந்த நரிப்பறி ஆக்கின வரலாறு பெருமைக்குரிய வரலாறு இல்லை, அது முடியவா சொல்கிற வரலாறும் கிடையாது. நரியை பரியாக்கினது ஒரு வரலாறு, ஆனால் அது யாருக்காக நடத்தினா பாண்டியனுக்காக நடத்தப்பட்ட வரலாறு, மாணிக்க வாசகருக்காக நடத்தப்பட்ட வரலாறு கிடையாது. இந்த பாண்டியனுக்கான வரலாறில் நடந்த குறைய மன்னன் விஷயமாக இருக்கிற அந்த பதிவை மாணிக்க வாசகருக்கு மாற்றிருக்கிறாங்க புராண ஆளுங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் தெளிவாக பின்னாடி சொல்ல வேண்டியிருக்கு, இப்போ சொல்ல முடியாது. அதை அதுக்கு இன்னும் நிறைய ஆதாரங்களோட தெளிவாக வைக்கணும். அதுக்கப்புறம் யாரும் நடுவில் அதுக்குள்ளே வேறு எதுவும் சிண்டு முடிக்காமல் நம்ம சொல்ல போகிறோம். அது அதுதான் அதில் நடந்தது. பாண்டியன் விஷயம் மாணிக்க வாசகர் மீது ஏற்றப்பட்டது. அது புராணக்காரங்க அவங்க சொல்லுவாங்கள்ல, புராணத்தில் வந்து உங்களுக்கு தான் அதுக்கு வடிவேல் 23 புலிகேசி படம் எடுத்தார், அதுக்காக தான் எடுத்தார். அது அதை பார்த்துட்டு நீங்கள் மாணிக்க வாசகருக்கு புராணம் எதுன்னு புரிஞ்சிக்கலாம். அதாவது எதுக்கு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ரொம்ப தெளிவாக இந்த பொருள்களை நம்பி போகிற வழிகளில் கடைசியாக எது? தேவர். அவ்வளோதான். தேவரில் நீங்கள் எல்லா தேவரும் இருப்பாங்க, யோகத்தில் போனவங்க இருக்கலாம், அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் அட்டமாசித்து எது ஒன்றாலும் அதுக்குள்ளே அடங்கலாம். ஒரே சொட்டு போட்டார், அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவ மாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி மும்மை மலம் அறிவித்து இதெல்லாம் அச்சுப்பதிகத்தில் சொல்கிறது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா மலத்தை மும்மை மலம் என்று சொல்லுகிற அந்த பதிவு வந்து ஒரு சித்தாந்தத்துக்கு முக்கியமானது, அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணிக்க வாசகருடைய மிக முக்கியமான பகுதி என்ன? மாறு இல்லாத மாக்கருணை வெள்ளம். இந்த இடம் முக்கியமானது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதுதான், மாற்றம் தந்து மனங்கழிய நின்ற மறையோன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்னத்தான், கடவுள் மாறமாட்டானா மாறுவானா? மறையோன்னா அந்த இடத்துல மாறாதவன் அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்டவன் கிடையாது. அது எப்படி புரியுது எனக்கு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பாட்டில் அந்த வரியை கொடுக்குறார், மாறு இல்லாத மாக்கருணை வெள்ளம் கடவுளுக்கு. இந்த வரி இது வந்து ஆனந்த அதீதம், திருச்சதகத்துக்குள்ளே வர்ற ஆனந்த அதீதம் 1வது பாட்டு. வந்து முந்தி நின் மலர்கொள் தாழினை வேறு இலா பதம் பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பருள் மெய்மை மேவினார். இதான் அவருடைய சென்ட்ரல் டீச்சிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மாணிக்க வாசகருக்கு இந்த ரெண்டு வரி எது? ஆனந்த அதீதம். ஈறு இல்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கி கீறு இல்லாத நெஞ்சுடைய நாயினேன் ஆனந்தாதீதம். அதாவது 2வது பாட்டு. இந்த ரெண்டு, முதல் பாட்டும் 2வது பாட்டும் ஒரு முக்கியமானது. அதாவது மாணிக்க வாசகருடைய திருச்சதகத்துக்குள்ள இந்த ஆனந்த அதீதம், இதில் என்ன சொல்கிறாரு அதீதம்? நாம் ஆனந்தம் நம்மளை வச்சு அனுபவிக்கிறது ஆனந்தம், கடவுள் வந்து அனுபவிச்சிங்கன்னா ஆனந்த அதீதம். இந்த அதீதத்தில் மாறு இல்லாத மா கருணை, இதுதான் வள்ளலாரெலாம் வர்ற இடம். கருணை என்பது கடவுள் மாற்றமில்லாத ஒரு ஆளுடைய குணம், மாறு இல்லாத மா கருணை, அது முக்கியம். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, வேறு இலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பருள் மெய்மை மேவினார். இந்த இடத்துல நீ மாறாமல் இருக்கிற பார், அந்த இடத்துல இனி மாறி மாறி எல்லா சமயத்துக்குள்ளே போய் வந்து தலைமையாக வந்த நான், உனக்கும் எனக்கும் வேறு இல்லாத பரிசு கொடுக்கறது தான் இருமையின் ஒருமை. யார் சொன்னது? அதை திருஞான சம்பந்தர் சொன்னது. இப்போ மாறு இல்லாதவன் கடவுள், மாறிக்கொண்டிருக்கிறவன் யாரு? ஆன்மா. ஆன்மா மாறுதுன்னா என்ன? கருத்தியல் மாற்றம். அது ஆன்மாவும் மாறாது, கருத்தியல் மாற்றம் அடையுது. வளர்த்தெடுக்குதுன்னா என்ன? ஆன்மா வளர்க்குறதுன்னா என்ன? அதான் இறைவன் வளர்க்குறதுன்னா என்ன? பக்குவப்படுத்துறதுன்னா என்ன? என்ன அதுக்கு
ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு வார்த்தை தான் தெரியுது. அதுக்குள்ளே கொஞ்சம் கூட அந்த அனுபவ விஷயமாக பிடிக்க தெரியல. அதனால தான் நீங்கள் கண்டதெல்லாம் காட்சி கொண்டதே போதன்னு அலையிறீங்க. அதாவது ஆமாம், அதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்குவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களா. மறுபடியும் அதே தான், எந்த உதாரணமும் உங்களுக்கு அனுபவமாக வரல. நிறைய கேட்டு படிச்சிட்டிங்களா, நிறைய படித்த மாதிரி தெரியுதே. நான் சொல்றது உங்கள் வாழ்க்கை அனுபவமானு திருப்பி கேட்குறேன். அதையும் தாண்டி ஒன்றுக்குதுன்னா எதையும் தாண்டி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் லட்டுக்கும் என்னது அது கேசரிக்கும் அப்புறம் நான் ஜாங்கிரிக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், என்ன சுவை வித்தியாசம், இன்னும் இனிப்பு தான், எல்லாம் ஒன்று தான். எந்த பொருளோடு சேருகிறோமோ அந்த பொருளோடு சேர்ந்து அதனுடைய சுவையை அது மாற்றிக்கொள்ளுகிறது. அதான் அனுபவம். சர்க்கரையை அனுபவிக்கிறீங்க என்ன, ஜாங்கிரியில் இனிப்பை எங்கே அனுபவிக்கிறீங்க, ஜாங்கிரியில் இனிப்பை எங்கே அனுபவிக்கிறீங்க, நாக்கில். அது வந்து நம்ம உணர்கிற கருவி. அதை மென்ன உடனே அந்த ஜீரா உங்களை தாக்கிடுச்சுன்னா நீங்கள் ஜாங்கிரி அனுபவிக்கல. அதனால் லட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரி, லட்டு நீங்கள் வாங்கின லட்டு சர்க்கரை பூத்த லட்டா பூக்காத லட்டான்னு கேட்பேன். அப்போ தான் சொல்லுவேன் நீங்கள் சர்க்கரை அனுபவிக்கிறீங்களா லட்டு அனுபவிக்கிறீங்களான்னு. இதுதான் அனுபவ வேறுபாடு, புரியுதா உங்களுக்கு. சில இதில் வந்து என்ன பண்ணுவான், சர்க்கரையை பூசி கொடுப்பான். நீங்கள் ஸ்வீட்டுக்கு போக முடியாது, சர்க்கரையோட போய் சேர்ந்துட வேண்டியது தான். அதனால தான் தெளிவாக அனுபவம் என்னான்னு கேட்குறேன், புரியுதா உங்களுக்கு. அதனால் நடுவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் எனக்கு மாற்றம் எப்படி வருகிறதுனா, நான் எந்த அளவுக்கு அதில் கலக்கிறேனோ அந்த அளவுக்கு தான். அதனால தான் எதையாவது செய்ய அப்போ தான் சரி தப்புன்னு தெரியும். சரி தப்புன்னு தெரியறதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா அடுத்த பிறப்பு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் பிரச்சனையை நாம் எதிர்கொள்கிறது, புரியுதா உங்களுக்கு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய அனுபவம் உள்ள பாட்டு. இந்த பாட்டு ஆனந்த அதீதங்கிறதுல மாறி இல்லாதவன் கடவுள், அதுதான் இப்போ சைவ சித்தாந்தத்தை தமிழில் எழுதணும் அப்படின்னா அவங்க சத்துன்னு எழுதுவாங்க, மாறாத உள்பொருள். அது நாம் கொடுக்குற விளக்கம். அவன் என்ன பண்ணுவான், உள்பொருள்னு எழுதுவான். அசத்துக்கு இல்பொருள்னு எழுதுவான். நாம் எப்படி எழுதுவோம்னா, சத்து என்றால் மாறாத உள்பொருள், அசத்து என்றால் மாறும் உள்பொருள் அப்படின்னு எழுதணும். அப்போது மாறும் உள்பொருள் ஆன்மான்னு சொன்னால், இது மாறு இல்லாத மாக்கருணைக்கு வேறு இல்லாத பதம் பெறுகிறது. அப்போது கடவுளும் உண்டு ஆன்மாவும் உண்டு அப்படிங்கிறதுக்காக எழுதுகிறார். அது புரியுதா உங்களுக்கு. இதுக்குள்ளே என்ன இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாதுங்கிற அடிப்படை தத்துவம் அதுக்குள்ளே இருக்குது. அனுபவத்தினுடைய நிறைவில் நான் கடவுளாகிறேன் அப்படின்னா, கடவுளுக்கும் எனக்கும் வேற்றுமை இல்லாத அளவுக்கு கலப்பு நடக்குது, நானே கடவுள் கிடையாது. அந்த விஷயந்தான் இதில் புரிய வைக்கப்படுகிறது, புரியுதா. இப்போ சங்கரர் புரிய வைக்கப்படுகிறாருங்கிறதுக்கு தான் நான் இதில் எழுதுகிறேன். அவருக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜீவர்கள் மித்த முடிஞ்ச பிறகு என்ன ஆகிடுவீங்க, பிரம்மமாக ஆகிடுவீங்க. அது அவர் சொல்கிறார், நாம் அப்படி சொல்லலை, நானும் கடவுளாவேன் ஆனால் நானும் இருப்பேன், அவ்வளோதான் விஷயம். இதுக்கு தான் அந்த நாலு வரியை, அந்த ரெண்டு வரியை திருப்பி திருப்பி படித்து காட்டேன், புரியுதா உங்களுக்கு. இதுதான் நம்ம சித்தாந்தம் சொல்கிறது. சைவ சித்தாந்தம்னா ஆன்மா கடவுளோடு நீக்கமர அல்லது கடவுளுக்கு வேறு இல்லாத வகையில் கடவுளோடு கலந்திருக்கிறது, அங்கே தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். மற்ற இடத்துல கடவுள் இல்லைன்னு அர்த்தம். பொருளாக இருக்கிறார், தன்னை காட்டிக்கொள்ளாமல் பொருளாக இருக்கிறார். இங்கே என்னவாவது, ஆன்மாவோடு தன்னை காட்டிக்கொள்ளுகிறார், ஆன்மாவுக்கும் அவருக்கும் வேற்றுமை இல்லாமல். இப்படி சொன்னீங்கன்னாதான் அனுபவத்தை கொண்டு வர்றது. இப்போ பொருள்களிலும் கடவுள் இருக்கிறார், ஆனால் கடவுள் வேறானவர். எண்ணிலும் கடவுள் இருக்கிறார், இப்போ எனக்கு வேறானவர், ஆனால் கடவுளும் நானும் எப்போ ஒன்று, நான் கடவுள் அப்படின்னா எப்போ அது, அவர் தனக்கு தான் வேறு இல்லாத வகையில் என்னை ஆட்கொள்கிற காலத்தில். அதுதான் மாறு இல்லாத மாக்கருணை வெள்ளமே வந்து
முந்தி நின் மலர்கள் தாழினை வேறு இலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பருள் மெய்மை மேவினார். இதுதான் மெய்மை, மற்றதெல்லாம் பொய்மை. இப்போ நீங்கள் பொய்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் மெய்ப்பொருள்னா என்ன அப்படின்றத ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். எந்த பொருள் என்ன தன்மை உடையதோ அது அதே தன்மையுடைய இன்னொரு பொருளோடு சம்பந்தப்பட்டால்தான் மெய் சம்பந்தம், மற்றதெல்லாம் பொய் சம்பந்தம். பொய் சம்பந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உணவோடு சம்பந்தப்படுகிறேன், உணவோடு நானாக சம்மந்தப்படுறேன். இப்போ உணவோடு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவோம், நீங்கள் கேள்வி கேட்டதுனால 5 நிமிஷம் லேட்டு, அந்த பாவத்தெல்லாம் உங்களுக்கு தள்ளி விட்டுறோம் நாங்கள். என்ன இப்போ வந்து இதிலெலாம் நமக்கு தெரியாமல் பாவம் நம்மளை சுற்றிக்கும். அதாவது இப்போ வந்து முந்தின நாள் வந்து சரி இந்த மன்றத்தை கொஞ்சம் சுத்தமாக பெருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 3 மணி நேரம் நான் இதெல்லாம் கழுவி மொழி சுத்தமாக வச்சுட்டு போனேன்னு வச்சுங்களேன். இப்போ இது யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்க, அது செய்கிறது நிற்கிறதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு அப்படி ஒரு பாவம் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இவங்க அது நிற்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாவம் போய் சேர்ந்துடும். எனக்கு பாவம் வருமா வராதா? இதை சொல்கிறதுனால எனக்கு பாவம். அப்போ மூணுமே அடக்கணும். இதுதான் மும்மை மலம். என்ன ஒவ்வொருத்திலையும் 3 மலம் இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனால் நீங்கள் பேசாமல் இதிலேருந்து வெளியே வர முடியாது. அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுதான் வந்து ஊனாறும் உயிர் வாழ்க்கை வெறுத்தன்றே ஒரு திடவே. இந்த உயிர் வாழ்க்கை உண்மையானது, அது எப்போ உண்மையாகும்? இந்த உயிர் வாழ்க்கை எப்போ உண்மையாகும்? இதுதான் மாணிக்க வாசகர். இப்போ பொய்யானது, எப்படி பொய்யானது? இந்த உயிர் வாழ்க்கை இப்பொழுது பொய்யானது, எப்படி பொய்யானது? நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு இல்லை, ஆனால் நான் தான் இருக்கிறேன். எப்படி நான் என் சாப்பாடு என் குடலுக்கு போய் என் உடம்புக்கு போகுது, ஆனால் நான் தான் வாழறேன் அதுக்குள்ளே, ஆனால் அது எனக்கு இல்லை. அந்த சாப்பாடு எனக்கா? என்ன பெருசாக அதிர்ச்சியில் ஆறாம் உட்காந்துக்கிறீங்க எல்லாரும். சாப்பாடு உடம்புக்கு தானே போடுறீங்க, உங்களுக்கு போடல, உங்களுக்காக போடுறீங்க. உங்களுக்கு போட்டால் என்ன அர்த்தம்? சாப்பாடு ஒரே சாப்பாடு தான், உங்களுக்கு சாப்பிட்றீங்களா உடம்புக்கு சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் சேர்த்துலாம் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் தான் உடம்பு, உடம்பு தான் நாம, அதெல்லாம் கிடையாது. அதாவது வந்து சாப்பாடு சாப்பிடும் போதே நீங்கள் அதை சாப்பிடாமல் அது உங்களை சாப்பிட்டா உடம்புக்கு சாப்பிட்றீங்க. அதை நீங்களாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன உடம்புக்கு சாப்பாட்டை போடுறீங்க. இப்போ சாப்பாடு தானே உங்களை சாப்பிடுது, நீங்களே அதை சாப்பிட்றீங்க. சாப்பாடு தான் சார் உங்களை சாப்பிடுது. இந்த பாட்டு எசப்பாட்டுலாம் எனக்கு வேணாம். என்ன உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேம்மா அதுக்கு. நான் தான் எளிமையாக கேள்வி கேட்குறேன், பாட்டு எதுக்கு அங்கே போய் உடம்பை வளர்த்தேன்னு அதுக்கு ஒரு நான் சொல்ல முடியும். உயிரியம் உண்ட உயிருக்கு நான் ஒரு எசப்பாட்டு பண்ணோமா? அது மற்ற சொற்பொழிவு வளர்க்கு, இதுக்கு ஒரு பாட்டு சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு சொல்லி ஏன் பாட்டு உம்பாட்டுன்னு போகிறது, அது இல்லை. நேராக கேள்வி கேட்குறேன், நீங்கள் சாப்பிட்றத பற்றி கேட்குறேன். உங்களுக்கு சாப்பிடும்போது எத்தனை பேர் சாம்பார் இங்கே ஒழுவிச்சுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சாப்பிட தெரியுமா தெரியாது? என்னால் சாப்பாடு போட்டு திட்டுறான்னு சொல்லக்கூடாது. எத்தனை அப்புறம் சின்ன தட்டு வாங்கி கொடுத்த பொண்ணாக்கு நீ பெரிய தட்டை வாங்கி கொடுக்கணும்னு என்ன கேட்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதில் நானும் வர்றேன், இடிக்குது எனக்கும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்து பார்த்து, அப்போ நீங்கள் இருக்கிறீங்க அதுக்குள்ளே பார்த்து பார்த்து, ஆனால் சாப்பிடும்போது பார்க்க மாட்டேங்க, அது ஒழிவிடும். அப்போ ஊற்றுறவனுக்கும் ஒழுவுது, சாப்பிட்றவனுக்கும் ஒழுவுது, மொத்தத்தில் ஓட்டக்கூடும் எது உடம்பு. அப்போ நான் சாப்பிட்றேனா அப்படின்னு பார்க்குறப்ப தான் ரெண்டும் வேறு வேறுன்னு தெரியுது. இப்போ நான் சேர்ந்துருக்கிறது பொய்ப்பொருள், நான் அறிவாளி, இது அறிவு இல்லாதது உடம்பு, இந்த சேர்க்கை பொய் அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்பந்தம் பொய்யானது. நல்ல வேலை அவர் பேர் நீங்கள் சம்பந்தமாக வந்துருச்சு. சம்பந்தம் பொய்யானதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் இன்னொரு உயிர்த்தன்மையோடு தான் சம்பந்தப்பட வேண்டும், அதான் கடவுள். இந்த உயிர் இப்போடு உடம்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதனால் பொய். புரியுதா சித்தாந்தம்? பொய்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நேர்த்தன்மை இல்லாத உறவு. அவங்க சொல்கிறது வேற, அவங்க சொல்கிறது என்ன இல்லாமல் போகப்போகுது, இது இல்லாமையாக போகும். எப்பொழுது நான் கடவுளோடு சேருகிறேனோ அப்போது இந்த உடம்பில் இருக்கிற கடவுளோடு சேருகிறேன். இப்போ எல்லாமே என்ன அர்த்தம்? ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் காண்க, அடியோம் அடிக்குடில் தோறும் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். இப்போ தான் அவருக்கு கோபம் வருது. யாருக்கு? மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, நானார் என் உள்ளமார்
ஞானங்களார் என்னை யார் அறிவார் ஏன் கேட்டார். டே மாங்கம்மாடையா யாரை பார்த்து தெரியுதுல யாரை பார்த்துன்னு. அது வந்து ஆமாம் டே நான் ஒருத்தருக்கிறேன் என் அறிவுன்னு ஒன்று தெரியுது, இதெல்லாம் என்ன நான் அறிவாளி இல்லைன்னா யாருக்கு தெரியும், கடவுள்னு ஒருத்தர் இருந்து என்னை ஆட்கொள்கிறாரு, இதெல்லாம் இல்லைங்கிறீடா பாவின்னு அர்த்தம். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த மூணு கேள்வியும் சங்கரரை பார்த்து கேட்டார். உலகத்தில் அன்பு இருக்கிறவர்கள் சங்கரரிடம் போகக்கூடாது, உலகத்தில் நெஞ்சு இருக்கிறது என்று உண்மை பேசுகிறவர்கள் சங்கரர்கிட்ட போகக்கூடாது. நான் ஒருவன் வாழ்கிறேன்னு சொல்கிறவன் சங்கரர்கிட்ட போனால் மூணு அக்கப்போ என்ன அன்பு நீங்கள் பேசுகிறீங்களா சங்கரர்கிட்ட அது கிடையாது. அப்புறம் என்ன உண்மையை பேச நெஞ்சுனா உண்மை உண்மையை பேசுகிறீங்களா சங்கரர்கிட்ட போகக்கூடாது. நீங்கள் ஒரு ஆள் வாழ ஆசைப்பட்றீங்களா சங்கரர்கிட்ட போகக்கூடாது. யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய் போடா அப்படின்னு அடிக்கணும் போய், அப்படி தான் அதை சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார் ஆனால் வினையே இப்போ இல்லைன்றதுக்கு வினை தான் விஷயம், இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா கோபம் வரும் அப்படி சொல்கிறார் சங்கரர். அதுக்கப்புறம் சொல்கிறார் அழுதால் உண்மை. அப்போ என் வாழ்க்கையில் உண்மை இருந்தால் தானே அழுகை வரும், எப்போ அழுகை வரும். அப்படி பேசி தான் தேனே அமுதே கரும்பின் தெளிவே, இதுக்குள்ளே ஒரு ஒரு விஷயத்தை வைக்கிறார். அந்த தேனே அமுதே கரும்பின் தெளிவேன்னு வைக்கிறார்ல, ஏன் அதை வைக்கிறாரு? அமுது தெரியாது, தேன் தெரியும், கரும்பு தெரியும். என்ன அமுது தெரியாது, தேனும் கரும்பு தெரியுது இல்லை, நடுவில் வைக்கிறோம் அமுதை. இது மாதிரி அதுவும் தெரியும், எது மாதிரி தேனும் கரும்பும் தெரிகிற மாதிரி அமுது தெரியும். இப்போ உனக்கு தெரியாது, அதனால் இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இதுதான் அதில் இருக்கிற முக்கியமாக தேனே அமுதின் கரும்பின். அதுக்கப்புறம் தித்திக்கும் மானே அருளாய், இந்த தித்திக்கும் மானே அருளாய் அப்படின்னா மான் அப்படின்னா இந்த உடம்புல கடவுள் தித்திப்பான். நீங்கள் வாயில் வச்சு தான் சாப்பிட தேவலை, என்ன வாயில் வச்சு தான் ஓ சாப்பிட்றதுனால சாப்பாடோ அப்படி தான் இருக்கும் போல. இதில் சப்பி சாப்பிடுவதனால் அதை குழைத்து சாப்பிடுவதனால் அது சாப்பாடு. இப்போ தான் இன்றைக்கி ஒன்று தெரியுது. அதாவது என்னென்னா தித்திக்கும் மானே, தித்திக்கும் மானான்னா இந்த உடம்பு உங்களுக்கு அதனர் அல்லூர் யாக்கைன்னு எழுதினார். அல்லூர் யாக்கை அல்லூர் தான் என்ன, அப்போ நீங்கள் உங்களை நக்க நக்க தேன் வரணும், உப்பு வரக்கூடாது. அதுதான் தித்திக்கும் மானே. மானேன்னா பெருமானேன்னு ஒரு அர்த்தம். பெருமான் இந்த உடம்பில் வந்தால் உடம்பு மான், கடவுள் வந்தால் அது பெருமான். இந்த உடம்பில் தித்திக்கும் மான் அவர், வெறும் பெருமான் இல்லை அவர், தித்திக்கிற கடவுள் இந்த உடம்பில், அதுதான் தித்திக்கும் மானே. அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறு, ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அமைக்கிறார். அதுதான் சங்கரரை மறுத்து கடைசியாக நீங்கள் மாணிக்க வாசகர்கிட்ட கற்றுக்க வேண்டியது என்ன, கடைசியாக உலகத்தில் வந்து எதை ஒன்றாலும் சொல்லி ஊரை ஏமாத்துறது எப்படி ஒன்றாலும் வாழலாங்கிறது மாணிக்க வாசகர் கொள்கை இல்லை. அதனால தான் அவர் என்ன எழுதுறாரு, யாமார்க்கும் குடியல்லும் யாதும் அஞ்சும் யாமா. இது வந்து மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்காரு, மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அடிகள் நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சும். இவர் வந்து அப்போ திருநாவுக்கரசரை நினைவு கூர்றாரா இல்லையா, யாமார்க்கும் குடியல்லும் யாதும் அஞ்சோம். திருவாசகம் சுட்டறுத்தலில் 10வது பாட்டு, திருச்சேதகத்தில் 10வது பாட்டு. அதனால் ரொம்ப தெளிவாக மாணிக்க வாசகர் அஞ்சி பொய் பேச வரல, யாமார்க்கும் குடியல்லும் யாதும் அஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உண்மை என்பது கடவுள் அனுபவம், அதுக்குள்ள நானும் உண்மை, என்னுடைய அன்பும் உண்மை, என்னுடைய சத்திய நேர்மையும் உண்மை அப்படின்ற விஷயம் வந்ததுன்னா மாறு இல்லாத மாக்கருணை வெள்ளம் வேறு இல்லா பத பரிசு தரும். இதுதான் திருவாசகத்தினுடைய அனுபவம், சமயம் கடந்த அனுபவம், தத்துவம் கடந்த அனுபவம். இது மாணிக்க வாசகருடைய ஆளுமையில் நமக்கு கிடைக்கிற ஒரு மிக முக்கியமான பரிசு என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன்.